லோன் வாங்கினா கட்டணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கினா கட்டணும். இந்த தத்துவத்தை உனக்கு யாருடா சொன்னா மல்லையாங்கிறான். என் உடம்பு ஏன் இஷ்டப்படி வச்சுக்குவேன்னு நினைக்காதீங்க. உடம்புங்கிறது உங்க உடம்பு இல்ல, அது சமூக ப்ராப்பர்ட்டி. டாஸ்மாக் வாசல்ல இருக்கிற பைக்கை பூரா லாக் பண்ணணும். அந்த லாக் போட வர்ற போலீஸ்காரர் குடிக்காம வரணும். கண்ணை தாழ்த்திக்கிட்டு காலை வச்சு மண்ணன் நோண்டிக்கிட்டு எவனாவது பேசினானா அயோக்கிய பையன் அர்த்தம். பொருட்கள் நிறைந்திருப்பதல்ல வளமான வாழ்க்கை, பொருள் நிறைந்திருப்பதுதான் வளமான வாழ்க்கை. பணம் வேண்டுமானால் வசதிகளை கொடுக்கும் நண்பர்களே, வசந்தத்தை கொடுக்காது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல வளத்துக்கு அடிப்படை, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இந்த வாழ்வும் வளமும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் வச்சு சொல்லுமே, திருக்குறள்ல ரெண்டு திருக்குறள்ல வளம்ங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கும். நான் ரெண்டு இடம் சொல்றேன், ரெண்டு இடத்துல வளம்ங்கிற வார்த்தை சொல்றார். மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இது ஒரு திருக்குறள். அதாவது இந்த இடத்துல வளம்ங்கிறது வருமானம், வருமானத்துக்குள்ள. அதாவது ஆண்கள் மட்டும் சம்பாதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட திருக்குறள். இப்ப எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. கணவன் கொண்டு வரக்கூடிய வருமானத்துக்குள்ளேயே செலவை செய்து வாழ்க்கையை நடத்த வல்லவள் தான் மிகச்சிறந்த மனைவி அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஒரு பையன் பொண்ணு பார்க்க போனோம். அந்த பையனோட அம்மா, அதாவது மாமியாரா வரப்போற அம்மா, அந்த புது பொண்ணுகிட்ட கேட்டிருக்கா, ஏம்மா என் பையனுக்கு மாச சம்பளமே 35,000 ரூபாய் அம்மா, சமாளிச்சிருவியான்னு கேட்டிருக்கேன். அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அத்தை 35,000 ரூபாயில நான் சமாளிச்சிருவேன், அவர் செலவுக்கு என்ன செய்வார்னு கேளுங்க. நீங்க 35,000 இல்ல 3.5 லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த வாழ்க்கை வளமா இருக்காரு. அப்ப ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு வாங்க, வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பணம் அல்ல, மனம். ஒருவன் 3,500 ரூபாய் மாசம் கொண்டு வருவான், ஒருத்தர் 35,000 கொண்டு வருவான், ஒருத்தர் 3 லட்சம் கொண்டு வருவான். மூணு பேர் மனைவி மாறும், அதுக்குள்ள செலவு பண்றதுங்கிறது எப்படி லாஜிக்கலி கரெக்ட்? 3.5 லட்சம் சம்பாதிக்கிற வாழ்க்கை வளமா இருக்கும். 3,500 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவன் மனைவியும் அதுக்குள்ளதான் வாழணும்னு சொன்னா 3.5 லட்சம் சம்பாதிக்கிற வாழ்க்கை வளமா இருக்கும். 3,500 கட்டு சிட்டா வாழ்றா பாருங்க, அவ வாழ்க்கை மனமா இருக்கும், அது வளமா இருக்கும், இது மனமா இருக்கும். ஆக முதல் பாயிண்ட், வளம் என்பது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பேயாய் அலையாதீர்கள், மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் முதல் பாயிண்ட். இரண்டாவது வளம் வர்ற திருக்குறள் என்ன தெரியுமா? நாடென்ப நாடா வளர்த்தன வளம். நாடு என்பது எது? எது நல்ல நாடு? அப்துல் கலாமுடைய கனவை பற்றி பேசிய பொன்ராஜ் அவர்கள் ஒரு பட்டியல் போட்டார், 10 கட்டளைகள் அவர் போட்டார், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், கலாம் அவர்களோட கமாண்ட்மெண்ட்ஸ் 10 போட்டார். அப்படி அப்படி அதுல அவர் சொன்னது எனக்கு பயந்தே போயிட்டேன். ஊழல் லஞ்ச லாவணியமற்ற ஒரு நாடு, ஒரு மாதிரி எனக்கு பதற்றமாகிவிட்டது. 2020 அது நிறைவேறும். அதனாலதான் அவர் கவனமா கனவுனார். பெரிய மனுஷன் அவர் வாட்டில் கனவு கண்டுட்டு போயிட்டாரு. எனக்கு கூட தான் கனவு வருது, என்னென்னமோ கனவு வருது, வெளியில சொல்ல முடியாத கனவுலாம் வருது. நாடென்ப நாடா வளர்த்தன, வளர்த்தனா இன்னொரு நாட்டிலே போய் கையேந்தி கொண்டு நிற்க வேண்டிய நிலைமையில் இல்லாததுதான் நல்ல நாடு. அப்ப அந்த நாட்டுக்குள்ளே எல்லா வளமும் இருக்கணும், இயற்கை வளம், கனிம வளம், மனித வளம். வளத்துக்கு எத்தனை எல்லாம் சேர்க்கணும், வெறும் பணம் மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மனவளம். இந்த எல்லா வளமும் உள்ளதுதான் நாடு. நாடென்ப நாடா வளர்த்தன்ன, நாடென்ப நாடு, நாடல்ல நாட வளந்தரு நாடு அப்படின்னு. ஒரு நாடோ தனி மனிதனோ, நண்பர்களே நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு நாடோ தனி மனிதனோ மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய தனி மனிதனும் வளமாக வாழ்வான், மனதை பக்குவப்படுத்தக்கூடிய நாடும் வளமாக வாழும். வழக்கமா என்ன கேட்கிறோம், ஒருத்தனை குசல விசாரிக்கணும்னா நல்லா இருக்கிறியான்னு கேட்கிறோம். நல்லா இருக்கேங்கிறத எந்த ரெண்டு அடிப்படையில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க?
ரெண்டு அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. யார் ஏன்ட்ட கேட்டாலும் அப்படிதான், இந்த இத்தனை கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலும் என்ன தெரியுங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரெண்டு அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. ஒன்னும் பொருளாதாரம் இல்லைங்களா. கஷ்டம் இல்லை சார், பணம் கஷ்டம் கிடையாது சார், எங்கள் அப்பா அஞ்சு தலைமுறைக்கு சொத்து சேர்த்துருக்காங்க சார், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சார், நல்லா இருக்கேன் சார். பணம் கஷ்டம் இல்லைன்னா பதில் என்ன, நல்லா இருக்கேன் சார். அதுக்கடுத்தது ஆரோக்கியம், உடம்பு நல்லா இருக்கு சார், நோய் நொடி இல்லை சார், பிபி ப்ரெஷரு சுகரு. எனக்கிட்ட ஒருத்தன் கேட்டான் கோயம்புத்தூர்ல பிபி சுகர் இருக்கான்னு கேட்டான். இல்லை தம்பின்னு, எத்தனை வயசு ஆச்சுன்னா 70 வயசு ஆச்சுன்னு. 70 வயசு ஆச்சு பிபி சுகர் இல்லையா, கண்டிப்பா இருக்கு சாருங்கிறான். இல்லடா அப்படின்னா இருக்கு சார், நல்ல டாக்டரா பார்த்து டெஸ்ட் பண்ணுங்க. அவனுக்கு எனக்கு பிபி சுகர் வந்தாதான் அவன் சந்தோஷமா இருப்பான் போல் இருக்கு. அப்ப நோய் இல்லைன்னா என்ன பதில், நல்லா இப்ப நல்லா கவனிங்க. நல்லா இருக்கியான்னு கேட்டா பணம் செழிப்பா இருந்தா வளமா இருந்தா நல்லா இருக்கேன், ஆரோக்கியம் வளமா இருந்தா நல்லா இருக்கேன். ரைட். இப்போ ஒருத்தன்ட்ட பணம் நிறைய இருக்கு அவன் நல்லா இருக்கான், ஒருத்தன்ட்ட ஆரோக்கியம் நோய் நொடியே இல்ல அவன் நல்லா இருக்கான், ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறான். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, வாழ்வும் வளமுங்கிற தலைப்புல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நல்லா இருக்கிறது மட்டும் வளமான வாழ்வு அல்ல. இப்ப நான் இங்க பப்பாசி ஏற்பாடு பண்ணி இருக்கிற இந்த கருத்தரங்கத்துல கூடி இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லி தர்றேன். நீங்கள் உங்களுடைய உறவுகளை இழக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நண்பர்களை இழக்க வேண்டும் என்றால், இனிமேல் அவர்களை குசலம் விசாரிக்கிற போது நல்லா இருக்கிறியா என்று கேட்காதீர்கள், நல்லவனா இருக்கிறியான்னு கேளுங்க. ஒரு பயம் அடுத்து உங்கள்கிட்ட பேச மாட்டோம். நீங்க வேணா கேட்டு பாருங்களேன், என்ன தம்பி நல்லவனா இருக்கியா, கண்டுபிடிச்சிட்டானோ, ஏன்னா முந்தானத்துதான் அவன் தப்பு பண்ணிருப்பான், முந்தானத்து தப்பு பண்ணிருப்பான். இந்த பயலுக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாம தான் என்ன தம்பி நல்லவனா இருக்கியான்னு கேட்டா பழிச்சு அடிக்கும், கண்டுபிடிச்சிட்டானோ என்ன உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா, என்னடா தெரியும், ஆனா அப்ப உங்களுக்கு தெரியாதா சொல்றான், நல்லவனா இருக்கிறியான்னு கேளுங்கிற. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, வளமான வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, பணத்திலும் ஆரோக்கியத்திலும் நல்லா இருக்கிறது மட்டும் வளமான வாழ்க்கை அல்ல, நல்லா இருக்கிறதோடு சேர்ந்து எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால்தான் அது வளமான வாழ்க்கை. நல்லா இருக்குதுன்னா நல்ல பணம் இருக்கு, வளமான வாழ்க்கை, செழிப்பா இருக்காங்க. எங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து அவனுக்கு என்னடே, அவனுக்கு என்ன அவன் செழிப்பா இருக்கண்டே, செழிப்புன்னு என்ன அர்த்தம், ஹெல்த் வளமா நல்லா இருக்கான், அவனுக்கு என்னடே நல்லா இருக்கான்டே அப்படிமா. பணம் அல்ல வளம் மனம், பணம் அல்ல வளம் ஒழுக்கம். நல்லவனா இருக்கிறியான்னு கேட்டா என்ன அடிப்படை, ஒழுக்கமா இருக்கிறியான்னு அர்த்தம். ஒழுக்கமா இருந்தாதான் அந்த தனி மனிதனும் வளமான மனிதன், அவன் வாழுகிற நாடும் வளமான நாடு. ஒழுக்கம் கெட்ட நாட்டில் என்ன இருந்து என்ன பிரயோஜனம், அவர் சொன்னார இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயுத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னார, மக்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்றால் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, அந்த நாடு எப்படி வளம் பெறும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்ல வளத்துக்கு அடிப்படை, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், என் மனசுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், நான் நல்லவனா இருக்கணும், நான் நல்லாவும் இருக்கணும், நான் வறுமையில வாடக்கூடாது, ஆரோக்கிய கேடு வரக்கூடாது, எனக்கு நோய் நொடி வரக்கூடாது, நான் நல்லாவும் இருக்கணும். ஆனால் அதை விட ஒருபடி மேலாக நல்லவனாவும் இருக்கணும்ல, நான் நல்லாவும் இருந்து நல்லவனாகவும் இருந்தாதான் அது வளமான வாழ்க்கை. அதுக்கு அடிப்படை ஒழுக்கம், ஒழுக்கம். பணம் பணம் பணம்னு அலையக்கூடாது. பணம் வேணுமானால் வசதிகளை கொடுக்கும் நண்பர்களே, வசந்தத்தை கொடுக்காது. பணம் வசதிகளை கொடுக்கும். மகாகவி பாரதியை பற்றி சொன்னார்களே மல்லூரி அவர்கள், மகாகவி பாரதிக்கு என்ன வசதி இருந்தது, என்ன வசதி இருந்தது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. ஆனா அவன் என்ன பாடுறான் பாருங்க, அவன் வாழ்க்கை பூரா சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தான், அவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான், வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா அவன் என்ன பாடுறான், அவர் சொன்ன பாட்டு தான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், எல்லாம் எங்கள், உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிட்டு, நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். சாப்பாடு வழி இல்ல, திங்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, விளையாடுறதுக்கு வழி இல்ல, இன்புறதுக்கு வழி இல்ல. ஆனா பாட்டா பாட்டா பாருங்க பாட்டு, தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வோம் பாருங்க, அதான் இங்கிலீஷ்ல ஆட்டிடியூட்.
அதுக்கு என்ன வார்த்தை? ஆட்டிடியூட். அப்ப என்ன பாரதிய வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரணும் தெரியுமா? வறுமை ஒருவனுடைய வளத்தை பறிப்பதற்கு அல்ல, பறிக்க முடியாது. உதாரணம் பாரதி, வளம்னா என்னன்னு புரியுதா? மனவளம். நம்ம பாருங்க எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு அசதியாவே வாழ்றோம். எல்லா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏசி இருக்கு, கார் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன ராமச்சந்திரா எப்படி இருக்க அப்படின்னு? என்னவோ இருக்கேன் சார், சாவ மாட்டாம கிடக்கேன். எல்லா வசதியும் இருக்கு. பாருங்க வளமான வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? I am uncomfortable with all comforts. Bharati was comfortable with all discomforts. எல்லா அசௌகரியங்களுக்கும் மத்தியில் சௌகரியமாக வாழ்ந்தான் பாரதி. எல்லா சௌகரியங்களுக்கும் மத்தியில் அசௌகரியமாகவே வாழ்கிறோம் நாம். ஆக பொருட்களில் அல்ல வளம். வளம் என்பது எங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் இருக்கு சார், டபுள் டோர் சார், திறந்தீங்கன்னா ஆவியா வரும் சார், ஏசி இருக்கு சார், ஒவ்வொரு ரூம்ல ஏசி இருக்கு சார், 52 இன்ச்ல டிவி இருக்கு சார். வளமான வாழ்க்கையாது. பொருட்கள் நிறைந்திருப்பதல்ல வளமான வாழ்க்கை, பொருள் நிறைந்திருப்பதுதான் வளமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. அத பாரதி வாழ்ந்து காமிச்சான். அதனாலதான் அவனால பாட முடிந்தது. எவன் ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கிறானோ அவன் தாங்க கம்பீரமா பேச முடியும். ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா மடங்கி மடங்கி பேசுவான், தயங்கி தயங்கி பேசுவான். கேடுகிட்ட பயில பேசுறத பாத்திருக்கீங்களா? கேடுகிட்ட பயிலோட பாத்திருக்கீங்களா? தினம் தானே பாக்குறேன்னு. ஒழுக்கம் கிட்டவன் தலை நிமிந்து பேச மாட்டாயா? நீங்க எவனை பாருங்க, எவன் ஒழுக்கத்தோட வாழ்றானோ அவன் தான் கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசுவான். ஒருத்தன் ஒழுக்கமா இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அதுதான் அளவுகோல். கண்ணை தாழ்த்திக்கிட்டு காலை வச்சு மண்ணன் நோண்டிக்கிட்டு எவனாவது பேசினானா அயோக்கிய பையன் அர்த்தம். பாருங்க வளமான வாழ்க்கைக்கு அவன் ஒரு 4-5 இடம் சொல்றான் பாருங்க. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். அது நம்பர் 1. வளமான வாழ்க்கைக்கு முதல் தேவை என்ன தெரியுமா? உடல். இந்த உடலை பாதுகாப்பா வச்சுக்கோங்க, இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. கள்ளு கடை சாராய கடை பக்கம்லாம் போகாதீங்க. டாஸ்மாக் கடையை பாக்குற போதெல்லாம் எனக்கு ஞாபகம், டாஸ்மாக் கடையில 50 பைக் நிக்குது சார் வாசல், 50 பைக் நிக்குது. கால மாற்றம் எப்படி ஆகி போச்சு தெரியுமா? முன்னாடி எல்லாம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு ஓரத்துக்கு பதறி பதறி போவானுவோ. இப்போ பைக்ல போறோம், கார்ல போறோம், எல்லாம் டாஸ்மாக் கடை வாசல்ல நிறுத்திட்டு உள்ள போறோம். டாஸ்மாக் கடை வாசல்ல அத்தனை பைக் நிக்குதுல, குடிச்சிட்டு ஓடக்கூடாதுல்ல, ட்ரங்க் அண்ட் டிரைவ். போலீஸ்காரர் வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். குடிச்சிட்டு வந்து அவன் பைக் எடுத்து 1.5 கிலோமீட்டர் போன ஊது அவன். எனக்கு ஒரு டிரைவர் இருந்தான் பிரதா சார், ஒரு நாள் எங்கேயோ கோயம்புத்தூர்ல எங்கேயோ பேசிட்டு கார்ல தெங்காய் சிவகாசி போயிட்டு இருக்கேன். ஒரு டிராபிக் சார்ஜன்ட் மிட்நைட் 2 மணிக்கு காரை நிறுத்தி, டிரைவர் இறங்கு இறங்கு, என் டிரைவர் இறங்கிட்டான், ஊது அப்படின்னாரு. ஊதுனா எனக்கு காருக்குள்ள வாசம், குடிச்சிருக்கான் போல் இருக்க சண்டாள பையா. ஆனா இந்த பையிலையா டிரைவரா வச்சுட்டு இருக்கோம், நம்மளை கூட எங்கேயா குழியில இறக்கிடுவானே, அதனால இனி நாளையிலிருந்து இந்த பையன் வேணாம்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தான். போன் சொல்லிட்டாரு டிராபிக் சார்ஜன்ட், போன் சொல்லிட்டாரு. இவன் டிரைவர் உள்ள வந்தோடனே, ஏல காத்தி குடிச்சிருக்கியான்னு? இல்ல சார். ஏல அவர் ஊத சொல்ல வாசனை வந்தது இல்லட்டா, அது அவர் வாயில இருந்து வந்தது சார். அவர் குடிச்சிட்டு தான் டிராபிக் ரெகுலேட் பண்றார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது குற்றம்னா, குடிக்கிறதுக்கு வண்டியில வர்றது குற்றம் தானே? வண்டியில குடிக்க வந்தா குடிச்சிட்டு எதுல போவான்? வண்டியில தானே போவான். அப்ப என்ன பண்ணணும்? டாஸ்மாக் வாசல்ல இருக்கிற பைக்க பூரா லாக் பண்ணணும். ஏர்போர்ட்ல லாக் பண்றீங்கள, நோ பார்க்கிங்ல நிறுத்தினா. அது மாதிரி டாஸ்மாக் வாசல்ல நிக்கிற வாகனத்துக்கு பூரா என்ன பண்ணணும்? லாக் போடணும்.
அந்த லாக் போட வர்ற போலீஸ்காரர் குடிக்காம வரணும். அவர் குளிச்சுட்டு வந்துட்டு அவர் பைக்கிலேயே லாக்க போட்டு அவரே எடுக்க முடியாம திணறக்கூடாது. குடிக்க கூடாது சார், உடம்பு முக்கியம் சார். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும். என் மனசு என்ன நினைக்கிறோ அதுபடி என் உடம்பு ஆடணும். எனக்கு 73 வயசா, நின்னு பேச முடியல, உட்கார்ந்தான் பேசுறேன். ஏன் என் மனசு நின்று பேசணும்னு ஆசைப்படுது, ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. பாரதிய ஒத்துக்கல. விசையுறு பத்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் வளமான வாழ்க்கையின் அடையாளம், உடம்பு ஆரோக்கியம். ஒன்னு சொல்றேன் சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன நினைக்கிறது, ஏன் உடம்பு ஏன் இஷ்டப்படி வச்சுக்குவேன்னு நினைக்காதீங்க. உடம்புங்கிறது உங்க உடம்பு இல்ல, அது சமூக ப்ராப்பர்ட்டி, சமூகத்தோட சொத்து. நான் இன்னைக்கு சமூக செய்தியா, இன்னைக்கு சோசியல் மெசேஜா சொல்றேன், பஸ் எரிச்சா கைது பண்ணுவீங்கன்னா, பஸ் எரிக்கிறது குத்தம்னா, சாராயம் குடிச்சு சிகரெட் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறதும் குத்தம் தான். பஸ் எரிக்கிறவனை கைது செய்யற மாதிரி குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவன் எல்லாரையும் கைது செய்யணும். ஏன்னா உடம்புங்கிறது ப்ராப்பர்ட்டி சார், சோசியல் ப்ராப்பர்ட்டி. உடம்பு என் உடம்பு இந்த எனக்கு சொந்தமானதல்ல, என் குடும்பத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த சமூகத்துக்கு சொந்தமானது. என் உடம்பு நல்லா இருந்தாதான் மேடையில் ஏறி ஒரு மணி நேரம் பேச முடியும். நான் பேசினா சில செய்திகள் சமூகத்துக்கு போகிறது என்று சொன்னால், என் உடம்பை வைத்து நான் செய்யக்கூடிய காரியத்தின் அடிப்படை நோக்கம் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி. அந்த சமூகம் வளர வேண்டும் என்றால் என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்க வேணுமா இல்லையா, அதை தான் பாரதி சிந்திச்சான். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அடுத்தது வளமான வாழ்க்கைக்கு அடுத்தது நசையரு மனம் கேட்டேன். நசையரு மனம்னா கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது மனசு. இப்ப கார் வாங்கணும்னு ஆசை இருந்தா என் வருமானத்துக்குள்ள என் பென்ஷன் வாங்குறேன், அந்த பென்ஷனுக்குள்ள ஒரு டிசையர் வாங்கலாம். கார் வாங்கணுங்கிறது டிசையர், ஒரு 7 லட்சம் 8 லட்சத்துக்குள்ள வாங்கலாம் லோன் போட்டு. அது லோனுக்கும் கடனுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான். லோனுக்கு கடனுக்கு என்னடா வித்தியாசம், ரெண்டும் ஒண்ணுதான். இல்லாச்சி என்ன இப்படி சொல்றிய, கடன் வேற லோன் வேறண்ணா, ரெண்டும் ஒண்ணுதான்டா. தமிழ்ல சொன்னா கடன்ரா, இங்கிலீஷ்ல சொன்னா லோன்ரா அப்படின்னு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது வேற வேறண்ணா. எப்படிதானா, லோன் வாங்கினா கட்டணும்னு அவசியம் இல்ல, கடன் வாங்கினா கட்டணும்ன்றான். இந்த தத்துவத்தை உனக்கு யாருடா சொன்னா, மல்லையாங்கிறான். உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ள கேஷ் பேமெண்ட் கொடுத்து ஏதாவது பொருள் வாங்க முடிஞ்சா உங்க குடும்பத்துக்கு அந்த பொருளை மட்டும் வாங்குங்க, அந்த பொருளை வச்சு நீங்க வளமாக வாழலாம். லோன் போட்டு வாங்காதீங்க. லோன் இன்னைக்கு என்னை கொல்ல போறாங்க, நான் மேடை விட்டு இறங்கணும்னு. என்ன எல்லாருக்கும் எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், குடிகாரங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன், தவணை கம்பெனிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன். லோன் போட்டு ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா லோன் முழுக்க கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உங்க பொருள் இல்ல. வருமானத்துக்குள்ள ஒரு டிசைர் கார் வாங்கினா அண்டை வீட்டுக்காரன் அயல் வீட்டுக்காரன் எல்லாம் கூப்பிட்டு பெருமை பீத்தாதீங்க. அதாவது ஒரு பயிலும் நம்மளை வாழ்த்த மாட்டான். இப்ப நான் கார் வாங்கிட்டு என் பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டே டிசைர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கங்கராச்சுலேஷன்ஸ் சும்மா நாக்கு உதட்டுல தான் சொல்லுவான், உள்ளுக்குள்ள பொறுமுவான். நம்ம சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கோம், இவன் கார் வாங்கிட்டானே, இவ்வளவு கருப்பா இருந்துகிட்டு கார் வாங்கிட்டானே. கார் வாங்குறதுக்கும் கருப்புக்கும் என்னடா கனெக்ஷன், நான் இவ்வளவு சிவப்பா இருக்கேன் என்னால கார் வாங்க முடியல, இந்த பைய கருப்பா இருந்துகிட்டு கார் வாங்கிட்டானே. சொல்ல யார்ட்டும் சொல்ல, நீங்களா இன்னும் சில பேர் இருக்காங்க. அண்ணே டிசைர் வாங்கினீங்க, மைலேஜே இருக்காதானே. அதாவது நம்ம கார் வாங்கினதே சந்தோஷத்துக்கு தானே வாங்கினோம், அந்த சந்தோஷத்தை ஒண்ணும் இல்லாம வாங்கிடுவாங்க. இதே நாங்க மைலேஜே கொடுக்காதே. அதுல அவன் மகன் ஒரு 18 வயசு பையன் நிற்பான், சண்டாள பையன். அந்த பையன், அங்கிள் ஏர் பேக் இருக்கு அப்படிமா, ஏர் பேக் இல்லையடா, ஆக்சிடென்ட்ல செத்து போவீங்க அங்கிள். இதுக்கா டிசைர் வாங்கினேன். நசையரு மனம் கண்டதையும் வாங்கணும், கண்டதையும் குவிக்கணும். வளத்துக்கான விசையுறு பந்தினை போல் உடல் வேண்டியபடி செல்லும் உடல் நசையரு மனம் கேட்டேன். அடுத்தது உயிர்,
உயிர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா செத்த வயல. உயிரோட இருக்கிறவன் எல்லாம் உயிர்ப்போட இருக்கானா? அந்த கேள்வி நல்ல ஒரு கேள்வி. உயிரோட இருக்கிறவன் எல்லாம் உயிர்ப்போட இருக்கானா? உயிர்ப்போட இல்லாம உயிரோட இருந்தா அது வளமான வாழ்க்கை இல்லை. உயிர்ப்போட, அதனாலதான் நடைப்பணம்னு ஒரு வார்த்தை போட்டான் தமிழ்ல. பணம் எப்படி நடக்கும்? ஒருத்தர் பாடையில கட்டி இல்ல ஃப்ரீசர்ல வச்சு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ கொண்டு போறோம். அவன் ஃப்ரீசரை திறந்து அண்ணே நீ கஷ்டப்படாதீங்கண்ணே நானா வந்துடுறேன் அப்படின்னு நடந்தான் வைங்க, துஷ்டிக்கு வந்த பூரா செத்து போவான். அதனாலதான் பாரதி என்ன போனா, நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். தினம் தினம் புதிய புதிய உயிர்ப்பு தன்மை வரணும். எதுக்கு? இந்த உயிருக்கு. என் உயிருக்கு புதிய புதிய உயிர்ப்பு தன்மை வந்தால் நான் வளமாக இருக்கிறேன் என்று பொருள். அப்போ முதலது உடல், இரண்டாவது மனம், மூணாவது உயிர். எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற பக்தி. தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். என்ன வார்த்தை சார்! சுத்தி நாலு பேர் நின்று பாப்பா, நம்ம முதுசாமி வேடியப்பன் வர பிருந்தா சாரதி எல்லாரும் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கல, என்ன சுத்தி நின்றுட்டு தீப்பந்தம் வச்சு பிருந்தா சாரதி சொல்றாரு வெல் டன் அப்படின்னு. ஏதோ தீப்பந்தத்தை முதுகுல வைக்கிறாரு இவரு. இவரு நம்ம முதுசாமி பத்தாது, அவர் வேடியப்பன் பத்திருச்சு. தீப்பந்தத்தை உடம்புல வச்சா நான் பேச முடியுமா சார்? ஏட்ட என்ன சுடுறீங்க, புசுக்குறீங்க, ஐயோ இல்லாத தாங்க. நீங்க தீப்பந்தத்தை வச்சு சுட வேணாங்க, சாமி கும்பிடுறதுக்கு சூடை ஏத்துறேன் சார். சூடை ஏத்தையில இந்த தீக்குச்சியை கவனிக்காம இருந்து தீக்குச்சியினோட நெருப்பு லேசா வரல பட்டுச்சுன்னு வைங்க. சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடுறதுக்கு நின்னவே அந்த சின்ன நெருப்பு கையில பட்டுச்சுன்னா சீ சனியனேங்கிறான். அவர் படத்துல இருக்க முருகன் வேலை லேசா நறுக்கிட்டு நம்மள சனியனேங்கிறவன் யாரு அப்படின்னு முருகனோ வெங்கடேச பெருமாளோ அவங்க என்ன நம்மளையே நமக்கே சூடம் காமிச்சிட்டு நம்மளையே சனியேங்கிறானே சென்றாரே. அவன் என்ன சொல்றாமா, தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். எனக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? எனக்கு காரை கொடு, பங்களாவை கொடு, அழகான மனைவியை கொடு, நல்ல குழந்தைகளை கொடு, எனக்கு அந்த வரம்லாம் வேண்டாம். என்னை சுத்தி நின்று தீயை வச்சு பொசுக்குனாலும் அந்த தீ சுட்டு என் உடம்பு கருகிக்கிட்டு இருக்கிற போது கூட சிவசக்தி 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 என்று சொல்லுகிற வரம் கொடுன்னு பாருங்க, அது வளமான வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு வாய்க்குமா? அப்ப உடல் மனம் உயிர் பக்தி எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற புத்தி. புத்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆசிலேட்டிங்கா இருக்கக்கூடாது. அசைவரும் மதி கேட்டு, அசைவரும் மதினா என்ன? ஆசிலேஷன் இல்லாத மன அறிவு. இங்கே அங்கே அலைபாயக்கூடாது, மனசு கூட அலைபாயக்கூடாது. அப்ப இந்த அஞ்சு அஞ்சு அடிப்படைகள் இருந்தா தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கை. பொருள் புரியுதுங்களா? பணம், காசு, வீடு, பங்களா, மாடு, கண்ணு, இதெல்லாம் வளமான வாழ்க்கை அல்ல. ஆட்டிடியூடு தான் வாழ்க்கை. இதுதான் இந்த புத்தக திருவிழாவில், புத்தக திருவிழாவை கனெக்ட் பண்ணி நான் ஒரு மெசேஜ் சொல்றேன். ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ், ஆட்டிடியூட்ஸ் ஆர் டிட்டர்மின்டு பை புக்ஸ். ஆட்டிடியூடுனா உயரம். நீங்கள் வாழ்க்கையில் அடைய போகிற உயரத்தை தீர்மானிப்பது உங்களுடைய மனநிலை. இங்க இருக்கிற புத்தகங்கள் அந்த நேருஜி சொன்னார், நிறைய புத்தகங்கள் எடுத்து பிரயாணம் பண்ணுவாராம். நிறைய புத்தகங்களை எடுத்துட்டு போறேன். நண்பர்கள் கேட்டாங்களா, 10-15 புத்தகத்தை எடுத்துட்டு போறீங்களே, 10 மணி நேரம் பயணத்துல அவ்வளோத்தையும் படிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நேருஜிட்ட. நேருஜி சொன்னாரா, இல்ல இல்ல அதெல்லாம் படிக்க முடியாது, அப்புறம் இதுக்கு வீணா இவ்வளவு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு அலையிறீங்க, 10-15 ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போலாம்ல அப்படின்ன போது நேருஜி சொன்ன பதில் தான் வளமான மனசுல இருந்து வந்த பதில். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இல்ல என்னால 10 புத்தகம் படிக்க முடியாது, ஆனா 10 அறிஞர்களோடு பயணப்படுவது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அசடுகளோடு பயணம் செய்வதை விட அறிஞர்களோடு பயணம் செய்வது நல்லது இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் அசடுகளோடுதான் பயணப்பட்டுகிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல ஏறணும்னு அண்ணா நீங்க B1? ஆமா, நானும் B1 தானே. சரி,
உங்க ஷீட்டு 18? ஆமா 18. நான் 19 எனக்கு சைடு அப்பர்னே. உங்களுக்கு சைடு லோயரானே? ஆமா சைடு லோயர். அப்ப நீங்க கீழே தானே படுக்கணும்? லோயர்னா கீழே தானே படுக்குது. தூங்கவே விட மாட்டோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து அண்ணே தூங்கிட்டீங்களா? இந்த அசெண்ட் பயலோட பிரயாணம் பண்றதோட ஒரு பாரதியார் புத்தகத்தோட பயணம் பண்ணலாம்ல. நம்முடைய மனநிலைகளை உருவாக்குவது புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை பயின்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? அப்துல் கலாமோட கனவுகளை பத்தி பொன்ராஜ் பேசுறதுனால அதை சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். கலாம் கிட்ட கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி வகுப்புல நடந்ததை சொல்லிடுறேன். ஏன் நான் வகுப்புல வேலை பார்த்தேன்னு சொன்னாலும் சிரிப்பீங்க. ஏன்னா எந்த வாத்தியார் இன்னைக்கு வகுப்புல வேலை பார்க்கறான்? எந்த பூசாரி கோயில் கர்ப்ப கிரகத்துல சின்சியரா ப்ரே பண்றான்? ஒருத்தன் சின்சியரிட்டியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. எல்லாம் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா போயிருச்சு எல்லா துறையிலையும். சரி, அந்த கூலிக்காவது அடிக்கிறானான்னு பார்த்தா அதுலயும் ஏமாத்தான். மாரடிக்க கூப்பிட்டு வந்து கூலி கொடுத்தா வயிற்றுல அடிச்சுக்கிட்டு மாறு 2 ஸ்டெப்பு மேல போடா இருக்கு, இவன் கொடுக்குற காசுக்கு போதும். காசுக்கு தந்தாப்புல வயிறா மாறான்னு தீர்மானம். சும்மா ஒரு நாள் கேட்டேன், பிள்ளைங்களா பசங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும்? சும்மா கேட்டேன். அப்புறம் கண்டிஷன் போட்டேன். ஒரு பையன் சொன்ன பதிலையே எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுறான். ஏன்னா அவங்க சொல்லுவா, சேட்டக்கார பயிலுவோ சொல்லுவானு, ஒரு பறவையின் பெயர் சொல் அப்படின்னா புறா அப்படின்பா. நீ இன்னொரு பறவையின் பெயர் சொல், அடுத்தவனு கூப்பிட்டா இன்னொரு புறா அப்படின்னு. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்னொரு புறா, மூணாவது பேர் கேட்டா மூன்றாவது புறா, நாலாவது 40 பேர் 40வது புறாம்பா. அதனால கண்டிஷன், ஒரு பையன் சொன்ன பதிலே சொல்லப்படாதா, வித்தியாசம் வித்தியாசமா பதில் சொல்லணும். உங்க பாருங்க வளமான மனசு இல்லைன்னா எப்படி சொல்லுவானுவோ. அதான் இது தம்பி என்ன பண்ணணும் சொல்லு. அவன் கொஞ்சம் ஃபெர்டைல் மைண்ட். சார் சொர்க்கத்துக்கு போகணும்னா பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார். மாதா பிதா குரு தெய்வம், மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. உபனிஷத்துல சொல்லியிருக்கு சார். அதனால சொர்க்கத்துக்கு போனா அப்பா அம்மா கும்பிடணும் சார், ஆசிரியரை கும்பிடணும் சார். இன்னொருத்தன் நீ சொல்லு, தான தர்மம்லாம் பண்ணணும் சார். குட், வெரி குட். நீ சொல்லு, புண்ணிய தீர்த்தங்கள்ல ஆடணும் சார். வெரி குட். நீ சொல்லு, கோயில் குளங்களுக்கு போகணும் சார். நீ வெரி குட், வெரி குட், வெரி குட். நீ சொல்லு, நீ சொல்லு. எல்லாம் 5-6 பேர் கரெக்டா இப்படி சொல்லிட்டு வந்தாங்க கரெக்ட் ஆன்சர்ஸ். 6வது போய் அவர்கிட்ட எழுந்திரிச்சு, சார் அவ்வளவு பேரும் லூசு மாதிரி பேசுறாங்க சார், அவ்வளவு கரெக்ட் ஆன்சர் என்னடா, அவ்வளவு தப்பு தப்பா பதில் சொல்றான் சார். ஆன்சர் கரெக்டா கரெக்டா இருக்கு சார், சொல்லு சார். சொர்க்கத்துக்கு போனா முதல்ல செத்து போகணும் சார். உங்க பாருங்க கவனம் வைங்க, செத்து போனதான் சொர்க்கம்ங்கிறதே தப்பு. பாரதிய பதில் சொன்னார், செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர். கிறுக்கு பய உள்ளையோ. செத்த பிறகு எங்க போவோமா? சிவலோகத்துக்கு போவோம், வைகுந்தத்துக்கு போவோம், கைலாசத்துக்கு போவோமா? சில பேர் நித்தியானந்தமா இருக்கணும்ங்கிறதுனால நான் கைலாசத்துக்கு போவேன். செத்த பிறகு கைலாசத்துக்கு போயிருக்கியா? நீ உயிரோட ஒரு ஆள் போயிட்டான்டா. டெய்லி மெசேஜ் மேல மெசேஜ் போட்டு இன்டர்நெட்ல கனெக்டடாவே இருக்கான், ஆனா போலீஸுக்கு தெரியல. எங்க இருக்கிறாங்கிறது போலீஸுக்கு தெரியல சார், ஆனா டெய்லி மெசேஜ் போடுறோம். ஆனா அந்த ஆள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்கிறதுனால அந்த ஆளோட இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகா இங்கிலீஷ் பேசுறாரு. அதுல இருந்து ஒரு தத்துவம் சொல்றேன், அழகா இங்கிலீஷ் பேசுறவன் எல்லாம் அறிஞன் இல்ல, எவன் ஒழுக்கமா வாழ்றானா அவன் தான் அறிஞன். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர்னா. இவன் சொன்னா செத்தாதான் சார். ஒருவேளை இப்படி சொல்லி பாருங்க, ஹிஸ் ஆன்சர் மே பி ரைட் பட் ஹிஸ் ஆட்டிடியூட் இஸ் டோட்டலி ராங். அதான் சரி, அவன் ஆன்சர் ஒருவேளை ரைட்டா இருக்கலாம், செத்த பிறகுதான் சொர்க்கம் போவோங்கிறது. ஆனா அவனுடைய மனநிலை அழுகி கிடக்கிறது. இப்ப அதே சொர்க்கத்தை வச்சு அப்துல் கலாம் ஐயா பதில் சொன்னார். ஒரு கல்லூரியில போய் பேச போயிருக்கிற இடத்துல கல்லூரி குழந்தை ஒருத்தி கேட்டா, ஐயா நீங்க எந்த எங்கேயா பிறந்தீங்கன்னு கேட்டா, கலாம் சொன்னார் நான் சொர்க்கத்துல பிறந்தேன். நீங்க சொல்லுவீங்களா அப்படி, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னா நீங்க பிறந்த ஊரை சொல்லுவீங்க. நான் மதுரை இருந்தேன்,
ஐயா அவர் பிறந்த ஒரு அவர் சொர்க்கத்துல பிறந்தேன்னார். அந்த குழந்தை சிரிச்சிட்டா, அந்த குழந்தை சிரிச்சுட்டு சொன்னா சொர்க்கத்துல எப்படியா ஒருத்தங்க பிறக்க முடியும், நான் சொர்க்கத்துலதான் பாப்பா பிறந்தேன். இப்படி ஐயா இந்திய வரைபடம் இருக்கானார், இருக்கு ஐயா உள்ள இருக்கு, எடுத்துட்டு வா இந்த டேபிள்ல விரிச்சு வை, இந்தியன் மேப் எடுத்து விரிச்சு வச்சார். அந்த குழந்தை விரிச்சு வச்ச உடனே கேட்டார், இந்திய வரைபடத்துல ராமேஸ்வரம்ங்கிற ஊர் எங்க இருக்குன்னு பாருன்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்து கீழே இருக்குதியா, சரி இது என்ன படம், இந்தியாவோட வரைபடம், இந்தியாவை என்ன உறவு சொல்லி கூப்பிடுறோம், இந்திய தாய், பாரத தாய், அப்ப இது தாயோட படம், ராமேஸ்வரம் எங்க இருக்கு, கீழே இருக்கு, அப்போ இந்திய தாயுடைய காலடியில ராமேஸ்வரம் இருக்கு. எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று. சார் ஒரு சின்ன கேள்விக்கு, நீங்க எங்க பிறந்தீங்க, விச்சேஸ்வர் பர்த் பிளேஸ் கேட்ட கேள்விக்கு நீங்களும் நானுமா இருந்தா மதுரை சிவகாசி சென்னை கும்பகோணம் ஊரா கவனமா இருக்கார், அது ரொம்ப ரொம்ப படிச்சவனா இருந்தா ஆஸ்பத்திரி. ஆனா ஒரு கேள்விக்கு, ஒரு சாதாரண கேள்விக்கு சொல்ற பதில்ல மாத்ரு பக்தி பாருங்க, நல்லா கவனிங்க, மூணு பக்தி சொல்றாரு. என் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுனா மாத்ரு பக்தி, தாய் மேல் உள்ள பற்று. இந்தியாவை தாய் என்று அழைக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டால் அது தேசபக்தி. எங்கள் இஸ்லாம் மார்க்கம் இப்படி சொல்லுகிறது என்றால் அது மார்க்க பக்தி, மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி. மூன்று பக்தியையும் இணைத்து ஒரு சின்ன குழந்தை கேட்ட சாதாரண கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுகிறார் என்றால் His attitude is rich, his life is fertile. அவருடைய மனநிலை அழகாக இருக்கிறது, மனநிலைக்கு தகுந்தாற் போல் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்கிறது. நிறைவாக சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் நான்கு உறவுகளை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நானும் என்னையும் சேர்த்துதான், எல்லாரையும் சேர்த்துதான். ஒன்னு எனக்கும் எனக்குமான உறவு, ரொம்ப பேர் இதை கவனிக்கிறதே இல்லை. எனக்கும் எனக்குமான ஒரு உறவு இருக்க வேண்டும். நீ யார் உலகத்தில் உன்னை, நீ யாரை உலகத்தில் அதிகம் நேசிக்கிறாய் என்று கேட்டால் எல்லாரும் காதலியை நேசிக்கிறேன், ஃப்ரெண்டை நேசிக்கிறேன், அப்பாவை நேசிக்கிறேன், நான் என்னைத்தான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். ஐ மஸ்ட் லவ் மைசெல்ஃப் ஃபர்ஸ்ட், நான் என்ன நேசிக்கணும், நான் என்ன நேசிச்சாதான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், என்ன நேசிச்சாதான் ஒழுங்கா தலை செய்வேன், என்ன நேசிச்சாதான் பேச்சுக்கு நல்லா தயாரிச்சுட்டு வருவேன். நான் நல்லா தயாரிச்சுட்டு வந்து பேசினா என் பெருமை கூடுது. அப்ப என்னுடைய பெருமை கூடுவது என்பது என்னுடைய வளமான வாழ்க்கைக்கு அடையாளம் என்றால் அதற்கு அடிப்படை நான் என்னை நேசிக்கிறேன். எனக்கும் எனக்குமான உறவு ஒண்ணு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குலைத்து விடாதீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் குடும்பத்தோடு உள்ள உறவை விட்டு விடாதீர்கள். மனைவிக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவழிங்க, குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம். நபிகள் நாயகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர், பெரிய பெரிய மார்க்கத்துக்கே தலைவராக இருந்தவர், பெரிய போர்களை நடத்தியவர். அவர் வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்குன்னு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு நேரமே இல்லை, எனக்கே நேரம் இல்லை. நான் இந்த மாதிரி பேசிட்டு போய் என் மனைவி வந்து என்னங்க பேச மாட்டேனா, ரொம்ப பேசுவேன், நீங்க மேடையில தான் பேசுவேன், ஏன்னா 10 நிமிஷத்துல சண்டை வந்துருது, எதுக்கு வீலா பேசி ரொம்ப விலைக்கு வாங்குறது. ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், உங்கள் மனைவிமார்களோடு உரையாட வேண்டும் என்று ஒரு உற்சாகம் ஏற்பட்டால் தயவு செய்து ஒரு சட்டையை, அயர்ன் பண்ணிய சட்டையை ஹேங்கரில் ரெடியாக பட்டனை எல்லாம் கலட்டி மாட்டி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 10-12 நிமிடம் ஆனவுடன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று அந்த சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுங்கள். உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். நீங்க நீளமா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கட்டிய மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் பேசுவது அப்படின்னு பேசினீங்கன்னா 12 நிமிஷத்துல நீங்க உங்க வாய்த்தவரி உங்க அப்பாம்பீங்க. நீங்க சொல்ல வந்தது உங்க அப்பா நல்லவர்னு தான் சொல்ல வந்திருக்கீங்க, ஆனா உங்க அப்பான்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சு உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதான்னு ஆரம்பிச்சு எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி, என் அக்கா,
செத்து போன என் முத பஞ்சாதி எனக்கு இல்ல அவன் அந்த ஆளு எல்லாரையும் பத்தி வரலாறு வரலாறு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். குடும்பத்துக்கான உறவை எவன் ஒருவன் சரியாக மெயின்டைன் பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக. எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, இந்த சொசைட்டியோடு, இந்த சொசைட்டியில் என்ன அரசியல், என்ன என்னால யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும், என்ன தானம் கொடுக்க முடியும், ஈகை ஈத்துவக்கும் இன்பம்ங்கிறார்கள் திருவள்ளுவர். அந்த வாழ்க்கை வளமாக. நிறைவாக எனக்கும் நிறுவனத்துக்குமான உறவு, அது ரொம்ப பேர் கன்சிடர் பண்றது இல்லை. வேலை எங்க பாக்குறீங்களோ அந்த இடத்தோடு நீங்கள் சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டால், தொழில் தெய்வம் என்றால் வேலை செய்கிற இடம் கோயில் தானே. அப்ப கோயிலுக்குள் எப்படி ஸ்ரத்தையாக இருக்க வேணுமோ அப்படி ஸ்ரத்தையாக வேலை செய்கிற இடத்திலும் இருக்க வேண்டும். அப்ப இந்த நாலு உறவுகளை யார் ஒருவன் சரியாக நிர்வாகம் பண்ணுகிறானோ, எந்த நாலு உறவுகள் இப்படிதான் ஒரு ஊர்ல எந்த நாலு உறவுகள்னு சொன்ன உனக்கே மறந்துருச்சு. மறந்தா சொன்னேன் சும்மா ஒரு பேர் லிங்குக்காக. எந்த நான்கு உறவுகள் அப்படின்னா நீ இப்பதானே சொன்ன, உனக்கே மறந்துருச்சு. எனக்கும் எனக்குமான உறவு, எனக்கும் குடும்பத்துக்குமான உறவு, எனக்கும் சமூகத்துக்குமான உறவு, நான் வேலை பார்க்கிற நிறுவனத்துக்கும் எனக்குமான உறவு. இந்த நான்கு உறவுகளையும் மிக நாகரிகமாக யார் ஒருவன் நிர்வாகம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். நிறைவாக ஒரு திருக்குறளை சொல்லி முடிக்கிறேன். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றாலும் அந்த வாழ்க்கை கெட்டு போகும். செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து கொண்டே இருந்தாலும் அந்த வாழ்க்கை கெட்டு போகும். எதை எந்த நேரத்தில் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை யார் சரியாக தீர்மானம் செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்க்கை புத்தகங்களின் மூலமாகவும் புத்தக கண்காட்சியின் மூலமாகவும் உங்களை வந்து சேர வேண்டும் என்று நான் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தித்து இந்த புத்தாண்டில் வாழ்த்தி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.